நிறைவு செய்திகள். கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கானல்லூர் மற்றும் சிவானந்தா காலனியில் இரண்டு அம்மா மினி கிளினிக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு அமைச்சர் எஸ் பி வேலுமணி திறந்து வைத்து 2,500 ரூபாய் மதிப்பிலான தாய் சேய் ஊட்டச்சத்து மருந்துகள் அடங்கிய பெட்டகங்களை 11 கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில் கோவை மாவட்டத்தில் 70 அம்மா மினி கிளினிக்குகள் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் திட்டத்தில் சூயஸ் நிறுவனம் பராமரிப்பு பணிகளை மட்டுமே மேற்கொள்ளும் என்றும் குடிநீர் கட்டணங்களை விதிக்க அந்நிறுவனத்துக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது என்றும் மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் 232 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடங்களை மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி திறந்து வைத்தார். எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம், அலங்காநத்தத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி கட்டிடம், பொட்டிரெட்டிப்பட்டியில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம், 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டிடம் உள்ளிட்ட புதிய கட்டிடங்களை அமைச்சர் பி தங்கமணி திறந்து வைத்தார். மேலும் 60 பயனாளிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள், வேளாண் உதவி உபகரணங்கள், இடுபொருட்கள், மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். தமிழகத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனைத்து பாதுகாப்புகளும் செய்ய கால்நடை பராமரிப்புத்துறை தயாராக இருக்கிறது என அத்துறைக்கான அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொள்ளாச்சியில் தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியரிடமிருந்து உத்தரவு வந்த பின்னர் கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுத்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான உரிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார். கடந்த ஆண்டு எந்தெந்த பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றதோ அப்போதைய நிலவரங்களை உடனடியாக கால்நடை பராமரிப்புத்துறைக்கு அனுப்பி வைக்க மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறினார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் 1969 பயனாளிகளுக்கு சுமார் 2,60,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் வழங்கினார். குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை அமைச்சர் வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் புதிய குடும்ப அட்டைகளையும் சேர்த்து மொத்தம் 436,914 குடும்பங்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கான அரசின் 2,500 ரூபாயும் பொங்கல் தொகுப்பும் கிடைக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார்.